வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் எல்லுருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா குறைவான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இல்லாட்டி அதை நல்லா லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் எள்ளு பொரியாது, அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா குறைவான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா அதை ஆற விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா குறைவான தீயில் வச்சு வறுத்து விட்டுருங்க. நான் இதில் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் விருப்பமானால் இதில் நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா இந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா அதை வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்து நல்லா இதையும் ஆற வச்சுருங்க. இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து எள்ளையும் தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்கு இதில் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க, கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.